டானிக் அப்படின்னு தயார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே மூலிகைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் வந்து சுக்கு, குப்பைமேனி, வாதநாராயணன், ஓமம், வேலிப்பருத்தி இந்த மூணு இதையும் அப்படியே கஷாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு தான் பொடிச்சு வச்சுருக்கோம் இதில். இப்போ இந்த அஞ்சையும் வந்து நம்ம வந்து கஷாயத்துக்கு நம்ம வச்சுக்கணும். கஷாயம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 510 ml இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதாவது வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து 510 ml 2 லிட்டர் 4 லிட்டரோட ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு இதில் சுவை இல்லாமல் இருக்கணும். சுவை இல்லாமல் இருந்தாலும் மறுபடியும் எவ்வளோ கஷாயத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் அது வந்து 510 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 510 ml எடுத்தால் தான் நமக்கு டானிக்கு சரியாக இது பண்ண முடியும். அதனால் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மிளகும் திப்பிலையும் பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம டானிக்கு தயார் பண்ணுற போது அப்போ போடணும். கஷாயத்துக்கு இது தேவையில்லை. கஷாயம் வந்து 5 தான் எடுக்க போகிறோம். இந்த 2 மாத்திரம் மிளகும் திப்பிலையும் பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இது டானிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி கஷாயம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா கஷாயத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது நல்லா கொதித்த உடனே 510 ml எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வேலிப்பருத்தி, குப்பைமேனி, வாதநாராயணன் வந்து அப்படியே இலையை டைரெக்டாக போட்டோம். இலையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கஷாயம் இறங்கிடும். அதுக்கப்புறம் சுக்கு, ஓமம் இந்த ரெண்டுமே தனியாக வந்து அதை இடித்து போட்டிருக்கோம் அதில். ஸோ இப்போ வந்து இது கொதி நல்லா வந்தோடனே ஏற்கனவே நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறோம். மறுபடியும் இப்போ கொதிக்க வைக்கிறோம் நம்ம காமிக்கிறதுக்காக. இப்போ ஒரு 510 ml இந்த கஷாயத்தை நம்ம எடுக்க போகிறோம். கொதி வந்தோடனே வடிகட்ட போகிறோம். கஷாயம் பண்ணும்போது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். தண்ணி எவ்வளோக்குள்ளோ ஜாஸ்தி ஊற்றி நம்ம வந்து 510 ml வர வரைக்கும் வத்த வைக்கலாம். இல்லாட்ட எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து வத்த வைக்கலாம். கஷாயம் முடிகிற பக்குவம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து அந்த இலையை எடுத்து பார்த்தோன்னா சுவை இருக்கக்கூடாது. இலையில் வந்து நிறமோ சுவையோ இல்லாமல் இருக்கும். அளவு எவ்வளோன்னு முக்கியம் கிடையாது. நம்ம கடைசியில் வர வேண்டியது தான் அளவு தான் 510 ml இருக்கணும். எவ்வளோன்னா தண்ணி ஊற்றலாம். முடிவு வந்து நமக்கு வந்து அந்த சுவையே இருக்கக்கூடாது. சுவை இல்லாமல் இருந்தால் தான் சத்து எல்லாமே வந்து தண்ணிக்கு மாறியிருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக எந்த டானிக் தயார் பண்ணாலும் கஷாயம் ரெடி பண்ணிக்கிட்டோ, சாறு ரெடி பண்ணிக்கிட்டோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இப்போ கஷாயம் ரெடி பண்ணுறோம். மூட்டு வடி டானிக்கான கஷாயம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 510 ml எடுத்துட்டேன். இப்போ இந்த கஷாயத்தை இதில் ஊற்ற போகிறோம். இதில் மிளகு திப்பிலியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் இப்போ 700 g வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதை அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம 100 ml எடுத்து அதை எடை பார்த்தோம்னா 128 ml வரைக்கும் வந்தால், 128 g வரைக்கும் வந்தால் டானிக்கு முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் வத்தும்போது நம்ம எடை பார்த்துடலாம். இப்போ பொதுவாக டானிக்குனாலே வந்து அதில் வந்து நம்ம வந்து வெல்லம், தேன், சர்க்கரை இது மாதிரி சேர்க்குறோம். எதுக்காக இதை சேர்க்குறோம் அப்படின்னா, இது வந்து மருந்தை வந்து வினையூக்கியாக செயல்படுறதுக்காக சேர்க்குறோம். இனிப்பு சுவை எப்போவுமே வந்து சக்தியை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். கார்போஹைட்ரேட் இந்த சக்தியை கொடுக்கறதுனால வந்து இந்த மருந்துகள் வந்து நம்ம போடக்கூடிய மூலிகைகள் வந்து எளிதாக வந்து அந்த உடம்புக்குள்ளே போய் வந்து அதை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக இந்த டானிக் சேர்க்குறோம். இப்போ சில பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தேனில் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த தேனில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து தேனோடைய டெம்பரேச்சர் வந்து கொதிநிலைக்கு போகக்கூடாது. கொதிநிலைக்கு போனால் தேன் அதோட பண்பை இழந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்க்கரை நோயுள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கஷாயம், இந்த சர்க்கரை சேர்க்காமையே கஷாயம் ரெடி பண்ணுவோம். முதல்ல கஷாயம் ரெடி பண்ணி இப்போ வந்து மிளகையும் திப்பிலியையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வந்த பிறகு அந்த கஷாயத்தில் வந்து கஷாயத்தை தனியாக கூட அவங்க கொடுக்கலாம். தேவைப்பட்டால் தேன் சேர்க்கலாம். சர்க்கரை வியாதிக்கு தேன் வந்து ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் சர்க்கரை வியாதி தேன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா வெறுமே கஷாயத்தை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ டானிக்காக நம்ம எதுக்கு தயார் பண்ணால் இந்த சர்க்கரைலாம் சேர்த்து சேர்க்குறோம்னா அது கூட ஒரு மாதத்துக்கு இருக்கும். அதனால் பண்ணுறோம். சக்தியை கொடுக்கறதுக்காகவும் வந்து இந்த டானிக்கில் வந்து இந்த மாதிரி வந்து சர்க்கரை இனிப்புள்ள பொருட்கள் சேருது.
இந்த மூட்டு வலி டானிக் வந்து எல்லா விதமான மூட்டு வலிகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்வலி மருந்து. இப்போ நல்லா கொதிக்க வருது, கொதிச்ச கொஞ்சம் தண்ணி வத்தோம். நம்ம வந்து இந்த 100 மில்லி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவு கெட்டியாக இருக்குது. நம்ம 100 மில்லி எடை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். நூறு மில்லி எடை எடுத்துக்கோ. 116 கிராம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வேண்டியிருக்குது. கொதித்த பிறகு மறுபடியும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 100 மில்லி எடை பார்க்க போகிறோம். அது 128 கிராம் இருந்தால் நம்ம டானிக் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு நினச்சிக்கலாம். எடை வந்து 132 கிராம் வரைக்கும் இருக்குது. அப்போ நிப்பாட்டிடலாம். இப்போ ஜாஸ்தியாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எடை அதிகமாக இருந்துச்சுன்னா 132 கிராம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சுக்கிட்டு 120 கிராம் கொண்டு வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வடிகட்டி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மூட்டு வலிக்கான டானிக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, வேலிப்பருத்தி, வாதனாரன், குப்பை மேனி, ஓமம், அப்புறம் சர்க்கரை சேர்த்துருக்குறோம். இப்போ இது வந்து எவ்வளோ அளவு சாப்பிட்லன்னா 5 மில்லி 10 மில்லி வரைக்கும், ஒரு 5 மில்லி 10 மில்லி, ஒரு மூடிக்கு வந்து 1 மூடி 2 மூடி, தினம் 2 வேளை சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், பின்னாடியும் சாப்பிட்லாம். இப்போ வந்து வாத நோய் அதிகமாக இருந்தால் வந்து ஒரு நாளைக்கு 4-5 வேளை கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன இது இந்த பயன்கள் பார்க்கும்போது, இது வந்து மூட்டு வலி, மூட்டு வீக்கம், இடுப்பு வலி, முதுகு வலி, உடல் வலி மற்றும் வாத சம்பந்தமான ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய வாத சம்பந்தமான எல்லா நோய்களையும் நிவர்த்தி செய்து உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இது ஒரு இந்த மூட்டு வலி டானிக்கை வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையான இதை வந்து நம்ம வந்து இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காகவும் பாரம்பரிய முறையில் நம்ம தயார் பண்ணி நம்ம வீட்டிலையே தயார் பண்ண நோக்கத்தில் இந்த வெளியிடக்கூடிய இந்த வீடியோவை வந்து நீங்களும் பார்த்து இதை நீங்களே தயார் பண்ணி உடம்பு மூட்டு வலி சம்மந்தமான நோய்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாமையே நம்மளே ஆரோக்கியப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.